குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம லெசனோட லாஸ்ட் பார்ட்டுக்கு வந்துட்டோம். அதாவது பார்ட் ஃபோர் ஆஃப் த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸுக்கு வந்துட்டோம். சரி, இந்த அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸில் வந்து இப்போ ரிமைனிங் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தா டூ கண்ட்ரிஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் கண்ட்ரி யாருன்னு பார்த்தா டேனிஷ். டேனிஷ் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா டென்மார்க்லேருந்து வந்தாங்க. அந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா, த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் மார்ச் 17, 1616. எஸ்டாப்ளிஷ்ட் பை த கிறிஸ்டியன் ஃபோர், த கிங் ஆஃப் டென்மார்க். அதாவது மார்ச் மாதம் 17ஆம் தேதி 1616வது வருஷம் கிறிஸ்டியன் ஃபோர் அப்படிங்கிற டென்மார்க் அரசனால் உருவாக்கப்பட்டது தான் எதுன்னா இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சரி, இந்த டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் எதது இந்தியா? செட்டில்மெண்ட்ஸ்னால் குடியேற்றங்கள். அவங்க எங்கெல்லாம் தங்கியிருந்தாங்க, எங்கெல்லாம் அவங்க சுருக்கமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா, டேரா போட்டாண்டா இங்கே வந்து, அவன் இடத்த விட்டு நம்ம இடத்துல வந்து டேரா போட்டாண்டா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான் செட்டில்மெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த செட்டில்மெண்ட்ஸ்னால் அவங்க குடியேற்றத்தை இங்கே கொண்டாந்து நிறுவனதை, அவங்க ஆளுகளை எல்லாம் இங்கே கூட்டு வந்து தங்க வச்சது. சரியா? இங்கே இப்போ தங்கணும் அப்படின்னா நமக்கு வீசா அது இதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது தானே. சிட்டிசன்ஷிப் வீசா என்னென்னமோ வேணும். இங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் தங்கணும்னாலே ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. ஆனால் அப்போயெல்லாம் அது கிடையாது, யார் வேணாலும் வந்து தங்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. வந்தாங்க, தங்கினாங்க, அப்படி தங்கி இங்கே பர்மனெண்ட்டாக இப்போ கூட ஒரு இடம் இருக்குது, அதை பற்றி நான் சொல்கிறேன் பின்னாடி. அதுக்கப்புறம் இந்த செட்டில்மெண்ட்ஸ் இங்கே இங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டில் ட்ரான்கோபார் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. அது என்ன சார் ட்ரான்கோபார் அப்படின்னா, நம்ம தரங்கம்பாடின்னு சொல்லுவோம் தமிழில். அந்த தரங்கம்பாடி எங்கே இருக்குன்னா மயிலாடுதுறை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. சரியா? அங்கே அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பெங்கால், பெங்காலில் சீராம்பூர் அப்படிங்கிற இடத்துல அவங்களோட செட்டில்மெண்ட் இருக்குது. என்ன பார்க்குறீங்க, மூச்சிட முடியல. சரியா? அதுக்கப்புறம் தானிஷோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சீராம்பூர். இந்த சீராம்பூர் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெங்காலில் தான் இருக்குது. இதுதான் வந்து அவங்களுக்கு ஹெட்குவார்ட்டர்ஸாகவே இருந்துச்சு. சரியா? அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கு எல்லாமே இங்கே தான் பார்த்துக்கிட்டாங்க. இப்போ நம்மளோட ஹெட்குவார்ட்டர்ஸ் அதாவது வந்து கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா எதை சொல்லுவோம், சென்னைன்னு சொல்லுவோமா? இப்போ கேபிட்டல் ஆஃப் இந்தியான்னு சொன்னால் எதை சொல்லுவோம், டெல்லின்னு சொல்லுவோம். ஏன் வந்து கேபிட்டல் ஆஃப் இந்தியா வந்து டெல்லின்னு சொல்கிறோம்? நம்மளோட சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா டெல்லியில் தான். சரி, நம்மளோட ஸ்டேட் கவர்மெண்ட் எங்கே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா சென்னையில் தான். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு எதுன்னா சென்னை, கேபிட்டல் ஆஃப் டெல்லி அதாவது இந்தியா கேபிட்டல் ஆஃப் இந்தியா எதுன்னு கேட்டால் டெல்லின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எங்கே ஃபங்க்ஷன் ஆகுதோ அந்த இடம் தான் நம்ம கேபிட்டலாக இருக்கும். அந்த மாதிரி இவங்களோட கேபிட்டல் எதுவாக இருந்துச்சுன்னா சீராம்பூராக இருந்துச்சு. சீராம்பூர் எங்கே இருந்துச்சு அப்படின்னா பெங்காலில் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து 1845 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டேனிஷ் சோல்டு ஆல் தேர் செட்டில்மெண்ட்ஸ் டு பிரிட்டிஷ். டேனிஷ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட எல்லா செட்டில்மெண்ட்ஸ், குடியேற்றங்கள், ஃபேக்ட்ரிஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா விற்றுப்பிட்டு ஓடி போயிடுறாங்க நாட்டை விட்டு. யார்கிட்ட விற்றாங்க அப்படின்னா அடுத்து வர்ற ஃப்ரெஞ்சுக்காரங்க, ஏற்கனவே வந்த பிரிட்டிஷ்காரங்கள்ட்டெல்லாம் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் பார்த்துங்க, எங்களால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, உங்களோட எல்லாம் போட்டி போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா போயிடுறாங்க. சரி சார், அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னு பார்த்தா ஃப்ரெஞ்சுக்காரங்க இப்போ உள்ளே வராங்க. இவங்க யார் அப்படின்னா இவங்க தான் வந்து பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இனிமையாக இருந்தது. யார் அப்படின்னா ஒரு காம்படிட்டர், ஒரு போட்டி அப்படின்னா பொருத்தமான ரெண்டு பேர் இருக்கணும் இல்லையா, அப்போ தான் அந்த போட்டி வந்து சரியாக நடக்கும், பார்க்குறதுக்கும் ஆர்வமாக இருக்கும், ஈஸியாக வந்து யாரும் ஜெயிச்சிட முடியாத அளவுக்கு இருக்கணும். அந்த மாதிரி தான் வந்து இந்த ஃப்ரெஞ்சு பிரிட்டிஷ் அப்படிங்கிற ரெண்டு பேருக்கு இடையில் கடுமையான போட்டி நடந்துச்சு. இந்த ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1664 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. எஸ்டாப்ளிஷ்டு பை கால்பர்ட். இவர் யாருன்னா மினிஸ்டர் ஆஃப் கிங் லூயிஸ் 14. கிங் லூயிஸ் 14 அப்படிங்கிற மினிஸ்டர் என்ன பண்ணாருன்னா இந்த ஃப்ரெஞ்சு ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை உருவாக்குனாரு. இது இந்தியாவுக்கு வந்துச்சு, கேம் டு இந்தியா இன் 1667 அண்டர் ஃப்ராங்கோயிஸ் கேரன். ஃப்ராங்கோயிஸ் கேரன் அப்படிங்கிறவரோட தலைமையில் இந்தியாவுக்கு ஃப்ரெஞ்சுக்காரங்க அவங்களோட படைகளோட வந்தாங்க. சரி, வந்தவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா அவங்களோட ஃபேக்ட்ரிஸை ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னா தேர் ஃபஸ்ட் ஃபேக்ட்ரி ஸ்டார்டட் இன் சூரத் அண்ட் தென் மசூலிப்பட்டினம். ஆஃப்டர் தட் தே ஸ்டார்டட் தேர் செட்டில்மெண்ட் இன் பாண்டிச்சேரி. அதுக்கப்புறம் அவங்களோட செட்டில்மெண்ட்டை ஃபைனலாக எங்கே வச்சாங்க அப்படின்னா பாண்டிச்சேரி. இப்போ நம்ம பார்த்தோன்னா கூட பாண்டிச்சேரியில் ஃப்ரெஞ்சுக்காரங்க நிறைய பேர் அங்கங்கே சுற்றி தெரிஞ்சிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னும் பாண்டிச்சேரியில் வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்களோட குடியிருப்பு ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. சொல்லப்போனால் இன்னமும் ஃப்ரெஞ்சுக்காரங்களோட கண்ட்ரோலில் இருக்குன்னு கூட சொல்லுவாங்க பாண்டிச்சேரியை. பார்த்தோம்னா அங்கே போய் பார்த்தா தெரியும், மியூசியம்லாம் இருக்குது. அந்த காலத்து இந்த இப்போ சொன்னோம் இல்லையா
கிறிஸ்டியன் ஃபோரு, கிறிஸ்டியன் ஃபோரு வந்து டேனிஷா, அதுக்கப்புறம் சொன்னோம் இல்லையா அந்த 14 மன்னன்லாம் சொன்னோம்ல, அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களோட அவங்கள பற்றின அந்த ஹிஸ்டாரிக்கல் டாக்குமெண்ட்ஸு, இந்த மானுஸ்கிரிப்ட்ஸு, மானுமெண்ட்ஸு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, நினைவு சின்னங்கள், இதெல்லாம் என்ன பண்ணும் பாண்டிச்சேரியில் வந்து மியூசியத்தில் வச்சுருக்கிறாங்க. சரியா, இந்த ஃப்ராங்கோயஸ் கேரன் தான் கூப்பிட்டு வந்தார் இவங்களெல்லாம், அவங்களோட தலைமையில் தான் இந்தியாவுக்குள்ளே வந்து. சரி, த லாஸ்ட் யூரோப்பியன் கண்ட்ரி டு கேம் டு இந்தியா இஸ் வாஸ் த ஃப்ரெஞ்ச் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது கடைசியாக இந்தியாவுக்குள்ளே வியாபாரம் பண்ணுறதுக்குன்னு வந்த கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரெஞ்சு தான். சரியா, அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா அவங்க வந்து ஒரு முக்கியமான ஃபோர்ட்டை கட்டினாங்கன்னு சொன்னோம், செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட் அப்படின்னு ஒரு ஃபோர்ட்டை கட்டினாங்கன்னு ஏற்கனவே நம்ம பார்த்தோம் இல்லையா. அதாவது வந்து ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல செயின்ட் லூயிஸ் ஃபோர்ட்னு சொல்லி ஒரு இடிபாடுகளோடு கூடிய கட்டிடம் ஒன்று நம்ம பார்த்துருப்போம் தானே, அந்த கட்டிடத்தை கட்டினது யாருன்னா ஃப்ரெஞ்சுக்காரங்க தான். அதுக்கப்புறம் அவங்களோட செட்டில்மெண்ட் எங்கே போச்சு, இவங்க எங்கே வந்து டவுன்ஷிப்லாம் ஆரம்பித்தாங்க அப்படின்னா 1673 சந்திரநாகூர் அப்படிங்கிற இடத்துல, அது எங்கே இருக்குது அப்படின்னா விச் ரிசைட்ஸ் இன் கல்கட்டா, கல்கட்டாவில் இருக்கக்கூடிய சந்திரநாகூரில் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களோட செட்டில்மெண்ட்ஸ் அதாவது டவுன்ஷிப் அவங்க குடியிருப்புகளை அமைச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேக்ட்ரிஸ் எங்கெல்லாம் இருந்துச்சு சார், ஒரு லிஸ்ட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டால் மாஹியில் இருந்துச்சு, மாஹி காரைக்கால். மாஹி காரைக்கால்லாம் இப்போ எங்கே இருக்குன்னா பாண்டிச்சேரி டிஸ்ட்ரிக்ட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இடம் தான் மாஹி காரைக்கால். அதுக்கப்புறம் பாலாச்சூர், பாலாச்சூர் அப்படிங்கிற இடம் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் இருக்குது. அதுக்கப்புறம் காசிம் பசார், அது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் பெங்கால். இங்கெல்லாம் அவங்களோட ஃபேக்ட்ரி நிறுவனாங்க, நாலே நாலு ஃபேக்ட்ரி தான், நோட் பண்ணிங்க. சரியா, சரி இதோடு என்னாச்சு அப்படின்னா இந்த நம்மளோட அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் லெசன்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் லெசனை பார்ப்போம், அதுக்கு முன்னாடி ஒரு ரீகால் அடுத்த செஷனில் பார்த்துருவோம். சரிங்களா, இந்த இந்த லெசனோட உங்களுக்கு சேர்த்து ஒரு PDF-ஐயும் அனுப்பி வைக்கிறேன், அதை பார்த்து நல்லா படிச்சுக்கிங்க. நான் கொடுக்குற இந்த நோட்ஸை மட்டும் படித்தா போதும், நீங்கள் தேவையில்லாமல் புக்குக்குள்ளே தேடி பிடிச்சி எதையாவது எழுதி அனுப்பாதீங்க. ஒரு கொஸ்டின், ஒரு ஒன் வேர்டு கொஸ்டின் கேட்டால் ஒரு எஸ்ஏவே எழுதி அனுப்பிட்டு இருக்கிறான். சரியா, நான் வந்து மொபைலில் அவ்வளோதையும் படித்து பார்க்குறேன், நல்லா தான் இருக்குது, ஆனால் அதுக்கு ரெலவெண்ட்டாக இருக்கணும் இல்லையா. சரியா, அதனால் நான் கொடுக்குற இந்த நோட்ஸை மட்டும் படிங்க போதும், நல்லா டெஸ்ட் எழுதுங்க. சரியா, டெஸ்ட் எழுதும்போது டைமுக்கு எனக்கு அனுப்பி வைங்க. யாராவது ஆப்சண்ட் ஆகிற மாதிரி இருந்தால் தயவு செஞ்சு எனக்கு முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஆப்சண்ட் இஸ் நான் நோட் பண்ணியே ஆகணும், ஏன்னா நான் கண்டுக்காமலாம் இருக்க முடியாது. நான் ஏன்னா ஒவ்வொரு லெசன் எவ்வளோ கஷ்டப்பட்டு எடுக்கிறேன்னு உங்களுக்கே தெரியும், இப்போ எனக்கு மூச்சிட முடியல, உங்களுக்கே தெரியுது. சரியா, ஏன்னா நீங்கள் எதுக்க இருந்து பேசுறது வேற, இப்போ இப்படி பேசுறது வேற, அதனால் ஏன்னா இது டைம் போயிட்டே இருக்குல்லையே, வீடியோ பேசிகிட்டு தான் ஆகணும், நான் பாட்டுக்கு உட்காந்துருக்க முடியாது, அங்கே வேடிக்கை பார்க்க முடியாது, இங்கே வேடிக்கை போக முடியாது, டே என்ன கவனிட்டான்னு சொல்ல முடியாது, நீ ஆன்சர் சொல்லி பார்க்கலாம் அப்படின்லாம் சொல்ல முடியாது அப்படின்னு சொன்னால் எங்கள் வீட்டில் என்ன பைத்தியம் நினச்சிருவாங்க. சரியா, அந்த மாதிரிலாம் நான் பேச முடியாது. இப்போவே வந்து நான் என்னென்ன தனியாக பேசிகிட்ருக்கேன்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி நிறைய கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணி தான் அந்த லெசனை நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். அதனால் கொஞ்சமாவது அதை நீங்கள் யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தி ஒரு 1 hour நல்லா கவனித்து, நான் உங்களுக்கு நோட்ஸ் அதாவது வந்து நான் நடத்துகிறத கேட்டு நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறதுக்கு டைம் பத்தாது, பஃபர் ஆகும் அப்படிங்கிறதுனால தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா PDF-ஆக போட்டு உங்களுக்கு அனுப்பலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். நான் PDF போடுறேன், நீங்கள் தனியாக அதை நோட்டில் எழுதி வச்சுக்கிங்க பொறுமையாக. PDF வந்து சும்மா ஒரு MB-க்குள்ளே தான் இருக்கும், அது டவுன்லோட் பண்ணுறது பெரிய வேலை கிடையாது. அது டவுன்லோட் பண்ணி PDF ரீடர் சொல்லி ஒன்று டவுன்லோட் பண்ணி, நான் வேணா PDF ரீடரோட லிங்க் கூட அனுப்பி விடுறேன், அதை டவுன்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா PDF ஆட்டோமேட்டிக்காக ரீட் பண்ணிக்கும், நீங்கள் படிச்சிக்கலாம், எந்த சிரமம் இல்லாமல். சரியா, உங்களுக்கு எப்படி படித்தா புரியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சஜஷன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், நான் அதை மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, நீங்கள் எந்த டவுட்னாலும் என்கிட்ட எப்போ வேணாலும் கேட்கலாம். ஓகேவா, தேங்க்யூ.